வணக்கம் விவஸ். இன்னைக்கு தையல் மிஷினில் உங்கள் ஊசி மேலேயும் கீழேயும் நகரலை அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தையல் மிஷினை நல்லா பராமரிங்க. இதை பாருங்கள், இந்த நீடில் இருக்கு பாருங்கள், இப்போது சுத்தினா மேலேயும் கீழேயும் பாருங்கள் கொஞ்சம் நகருது, உடனே இவ்வளோதான் நகருது, ஆனால் அதுக்கு மேலே நகரல இந்த ஊசி. இது போல் பிரச்சனை உங்களுக்கு இருக்க தோணும். சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி உங்களுடைய மிஷினை நல்லா ஆயில் போட்டு குளிர விடுங்க. அப்போ தான் அது நல்லா வந்து வழவழப்பு கொடுக்கும், நல்ல உராய விசை இல்லாமல் செயல்படும். அதை நீங்கள் பராமரிங்க. இப்போது இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, சைடில் இந்த வீல் இருக்குது பாருங்கள், இந்த வீல் இதுதான், இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது லூஸாக இருந்துன்னு சொன்னால் அங்கே நீடில் மேலையும் கீழேயும் நகர வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இதை தீர்வுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். கவனிங்க, என்கிட்ட ஒரு சுத்தியல், திருப்பிலி ரெண்டு, ஒரு ராடு ஒன்று வச்சுருக்கேன். மிஷினுடைய அடுத்த பக்கம் வாங்க. இந்த பக்கத்தில் இந்த நீடலுக்கு பின்புறம் மேலே பாருங்கள் ஒரு ஹோல் இருக்கு மிஷினில். இதோ பாருங்கள் இந்த ஹோல். இந்த ஹோலில் நேராக ஒரு திருப்புளி எடுத்து குத்துயிரா இது போல் வச்சிருவோங்க. இதை ஏன் வைக்கணும் அப்படின்னா, நாம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீடில் மூவ் ஆகக்கூடாது, சரிங்களா? அதுக்காக இதை நாம் இங்கே வச்சுருங்க. ஓகே, இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் பாருங்கள், வீல் சுற்றி பார்க்குறங்க பாரு, சுற்றில் பாருங்கள், மூவ் ஆகலை, சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோ பாருங்கள் சுத்தியல் ஒரு திருப்புளி எடுத்துக்கோங்க. இந்த வீலில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஓட்டை மாதிரி, அதில் வச்சு இப்போ சுத்தியில் வச்சு நீங்கள் இப்படி அடிக்கணும். இப்படி அடிச்சுட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கையால் வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கிரிப் கிடைக்கும், டைட்டாக இருக்கும். சரி, ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் அங்கே பின்னாடி இருக்கிற அந்த நேடில் எடுத்துகிட்டு அந்த திருப்புளியை எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ நான் மிஷினை ஓட்டி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், எஸ், பிரச்சனையே இல்லை, அழகாக நீடில் மூவ் ஆகுது பாருங்கள். எளிமையாக இந்த தீர்வை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதற்காக யாரும் கஷ்டப்படாதீங்க, முதல்ல உங்கள் மிஷினை நல்லா பராமரிங்க. ஓகே, அடுத்த அருமையான ரிப்பேரிங் டைலரிங் டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே விவஸ், அடுத்தது நம்ம நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்ல செயல் நல்ல வெற்றியை கொடுக்கும்.